நமசிவாய. ஒரு நியூ மெத்தட் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்னன்றதை பாத்துக்கோங்க. இது வந்து நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ரேடியானிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வைப்ரேஷனல் ஹீலிங் அப்படின்னு. இன்னொன்னு வந்து எனர்ஜி ஹீலிங் சொல்லுவோம், இல்ல எனர்ஜி மெடிசன், எனர்ஜி ஹீலிங் சொல்லுவோம். எல்லாமே வந்து நீங்க வந்து எல்லா இந்த விஷயத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு அர்த்தம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆற்றல் மருத்துவம் அப்படின்னோ அல்லது ஆற்றல் மருத்துவம், உங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக இது எனர்ஜி மூலமாக நடத்தி இருக்க நம்ம வந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் மருத்துவம் அப்படின்னோடனே. நம்ம வந்து இது வந்து உடம்புக்கு உண்டான விஷயமா அப்படின்னு பார்த்தா, நாட் ஓன்லி ஹெல்த், இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் கலந்திருக்கின்றன. அதனால வந்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இதற்கு நீங்க எங்க போய் எடுக்க வேண்டும், அதை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். உங்க தேவை வந்து என்னெல்லாம் விஷயம் தேவை அப்படின்றத வந்து பாத்துரலாம். என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா இது யாருக்கு வேணா நீங்க பண்ணலாம், அந்த ஒரு இது இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது, நீங்க யாருக்கு வேணா பண்ணலாம், ஆல் 30 டேஸ் பண்ணலாம். சோ ஆண் பெண்கள் எல்லாருமே ஆல் 30 டேஸ் யாருக்காக வேணாலும் பண்ணலாம். ஃபுல் சைஸ் போட்டோ ரிக்வயர்ட், ஃபுல் போட்டோ, ஃபுல் சைஸ் போட்டோ, ஃபுல் சைஸ் போட்டோ ரிக்வயர்ட், இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரி, இப்ப வந்து ஃபுல் சைஸ் போட்டோ ரிக்வயர்ட் எந்த டேட்ல பண்றது அப்படின்றதெல்லாம் உங்களோட இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இது வந்து வேற என்னெல்லாம் விஷயத்திற்காக செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்து மெடிசன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிசன்ஸ் செய்யலாம், உங்களுடைய போட்டோ செய்யலாம்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, மெடிசன்ஸ் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து ஈவன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்கேன், அதுல வந்து நீங்க வெளியில போட்டுட்டு போறீங்க, யாராவது அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்ணு பட்டுருச்சு, இவங்க கண்ணு பட்டாலே போதும் இந்த ஆர்னமெண்ட் வந்து இமீடியட்டா தங்க என் கழுத்திலே தங்க, அது உடனே கொண்டே நான் வந்து சேட்டு கடையில் வைக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நான் எண்ணம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஒரு பிரமிட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அதை விடையே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரமிட் டைப்புக்கு கூட வந்து நம்ம ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், இந்த இதுக்கு வந்து நம்ம பெருசா காத்திருக்க வேண்டியதில்லை, இமீடியட்டாவே நம்ம வந்து இன்ஸ்டன்டாவே நமக்கு வந்து ரிசல்ட் தெரியும், தெரிகிறது உங்களுக்கே தெரியும். நான் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சற மாதிரியான விஷயங்கள், டெஸ்ட் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறது. சோ இப்ப மெடிசன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபுல் சைஸ் போட்டோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டேன். சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வருது அதுதான், பட் இது எல்லாத்தையுமே பண்ணலாம் வச்சுக்கோங்களேன். காய்கறி, ஆமா காய்கறி எல்லாம் கூட பண்ணலாம் வச்சுக்கோங்க, பிரமிட் மாதிரி சொல்லிட்டேனே உங்களுக்கு. வெஜ்ஜீஸ் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுனாலோ, ஃப்ரூட்ஸ் வேற ஏதாவது கூட இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வைக்கணும்னால பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போட்டோவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு A4 சைஸ் நல்லா பாத்துக்கோங்க, A4 சைஸ்ல ஒரு 4 பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அளவு தான் இருக்க வேண்டும், அதற்கு மேல் பெரிய அளவுலா இருக்கக்கூடாது. சோ நீங்க இப்ப படத்துல பாத்திருப்பீங்க, ஒரு படத்துக்குள்ள நடுவில் என்னோட போட்டோ இருக்கும், ஆனா அதுல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான், ஏன்னா ஃபுல் சைஸ் நான் இதுல என்ன சொல்றேனோ அதெல்லாம் தம்ப்நெயில போட முடியாது. சோ அதனால அந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டிருக்கு. இதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும், எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி இது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன், அது வேற, இந்த வேற, இந்த ஒரு விஷயம் வேற. சோ நீங்க வந்து அதுல 2 முட்டையோ இல்ல 3 முட்டையோ இருக்கும், இந்த முட்டையை வச்சு நீங்க அந்த முட்டையை கனெக்ட் பண்ணாதீங்க, இது சாதாரண முட்டை, அது வந்து ஸ்பெஷல் முட்டை. சோ அதனால வந்து ஏன்னா எனக்கு இப்படிதான் போட வரும், அப்ப நீங்க வந்து இதுக்குள்ள ஒரு நம்பர் போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா, 9797 போட்டிருக்கும் நினைக்கிறேன். சோ ஏன்னா இதுல நிறைய இருக்கு இந்த மாதிரியான, இது வந்து என்ன சொல்லுவோம்னா வைப்ரேஷனல் ஹீலிங் பிளேட் அப்படின்றோம், வைப்ரேஷனல் ஹீலிங் போட்டோன்னு சொல்லலாம், பிளேட்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம வைக்கிற பேர் தான். சோப்பா வந்து இந்த ஒரு விஷயமாக போட்டோம். அப்ப நம்ம வந்து இது என்ன பண்றீங்க, டவுன்லோட் பண்ணிட்டு பேப்பர்லயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்க ஷீட்ல டவுன்லோட் பண்ணிக்கணும், ஒட்டி வைக்கணும்னா ஒட்டி வச்சாலும் நல்லதுதான். இது மேல வந்து இது மேல ஒட்டக்கூடாது, இதுல வந்து நான் வந்து உங்க மேல இருக்க மாதிரி போட்டிருக்கேன், உங்களுடைய போட்டோவோ அல்லது வாட் எவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்து எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேள்வி இருக்கும் மெயினா, அது எவ்வளவு நேரம் அப்படின்றது கணக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது வந்து பியூர்லி வைப்ரேஷன், இது நம்மளால அளக்க முடியாது எவ்வளவு நேரத்துல வந்து இது ஃபுல்லா வந்து சார்ஜ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. சோ அதனால நம்ம அந்த மாதிரியான விஷயமா பண்ணும்போது, இது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, உங்களோட போட்டோ வச்சு இதுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலி அந்த சேம் ஹீலிங், அதை இதையும் நீங்க பாத்துட்டு வரலாம், அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஒரு வைப்ரண்ட் ஃபீல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பாடியில வரும். அந்த எனர்ஜி அப்படின்ற விஷயமும், எந்த நோய்க்காக செய்கிறீர்களோ அந்த நோய்களை மனசில் நினைத்துக் கொண்டு அந்த போட்டோவை யாரோட
போட்டோ வச்சாலும் அவர்களுக்கு அந்த நோய்கள் நீங்கும். பெயினுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறேன். மெயினா வந்து பணத்திற்கு இந்த மாதிரியான ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தடும் இருக்கு, அது வேற மாதிரியான ஒரு இமேஜ் வரும். சோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பணத்துக்கு உண்டான விஷயமும் போட்டுடலாம். சோ இப்ப இது வந்து போட்டோ அப்படின்னு போடுறோம் இல்லையா. இப்ப பணத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாதகம் வைக்கிறது, வேற ஒரு சில விஷயங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி வரும். சோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டோ அப்படின்ற மாதிரியான ஃபுல் சைஸ் போட்டோவும் அவங்க மேல வச்சிடணும், ஒட்டக்கூடாது. சாரி, ஒட்டிட்டு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துட்டு போகலாமா, இது வீட்டுல எங்கேயா ஒட்டி வைக்கலாமா, அதெல்லாம் வேண்டாம். வீட்டுல ஒட்டி வச்சா உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் தான், அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாஸ்து ரிலேட்டட் வேற அந்த இடத்துல பாஸ் ஆகிற எனர்ஜிஸ் வந்து நல்லா இருக்கும், அது நல்லதுதான். அட் த சேம் டைம் அது ஒட்டி வைக்கிறதுனால எல்லாம் போயிடுமானா போகாது. இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி ஒரு மேக்னெட் தெரப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேக்னெட் மேல நம்ம வந்து ஒவ்வொரு வெசல்ஸ் வைக்கிறது, நம்மளுடைய ஃப்ரூட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வைக்கிறது அப்படின்ற மாதிரி, மேக்னெட் நம்மளுடைய பாடியில ஒவ்வொரு பார்ட்ல வைக்கிறது அப்படின்னு, இதெல்லாம் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் இந்த மாதிரி படிச்சவங்களுக்கெல்லாம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும். சோ அப்ப அந்த மாதிரி நம்ம எப்படி ஒரு மேக்னெட் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சு கொள்றோமோ அதே மாதிரியான ஒரு மேக்னெட் மாதிரி தான் இது எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய ஒரு சக்தி பெற்றது. சோ அப்ப வந்து இது மேல வந்து நீங்க பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹீலிங் நம்பர் எழுதிருக்கு. அப்ப நம்ம வைப்ரன்ட் ஃபீல் நம்மளுக்கு உடம்புல சோந்து போயிடுறாங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்றவங்க, டெய்லி காலையில அந்த போட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த போட்டோ மேல இது அப்படியே வச்சிருங்க, இது அப்படியே கூட நீங்க வைக்கலாம், ஒட்டி வைக்க கூடாது. அது இது அப்படியே வச்சிருக்கலாமா, திரும்ப நம்ம எடுக்காம அதே அது மாதிரியே வைக்கலாமா, 4-5 பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட போட்டோ வைக்கலாமா, தாராளமான முறையில் வைக்கலாம், அதுல எந்த ஒரு கேடு கிடையாது. எவ்வளவு வேணா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா வைக்கலாம். சோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை செய்வதனால பாத்தீங்கன்னா இதோட இந்த எனர்ஜிங்கிறது அந்த ஒரு அந்த பர்டிகுலர் போட்டோல பாஸ் ஆகிற மாதிரி, அதாவது போட்டோல இருக்கக்கூடிய நபருக்கு. ஏன்னா நம்ம அந்த இன்டென்ஷனோட தான் நம்ம செய்யறோம், நம்மளோட இன்டென்ஷன் தான் வந்து முக்கியமான விஷயம். இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து பாடியில இருக்கிற எனர்ஜி பேசுறோமே, அந்த எனர்ஜி எப்படி வந்து இருக்கிறது, அதாவது ஒரு ஃபார்ம்ல வந்து எனர்ஜி எப்படி இருக்கு, அது எப்படி பாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் உங்களுக்கு போடணும்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால் அது எடுக்க முடியவில்லை. சோ அதனால அந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு வெகு விரைவிலே போடுறேன். அதாவது எனர்ஜி வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட், நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எனர்ஜி இருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றோம், எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமுமே ஒரு எனர்ஜி தான் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றோம். அந்த விஷயம் எல்லாம் எப்படி வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு, அது நம்ம கண்ணுக்கு பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், வெகு சீக்கிரம் அதை செய்ய முடியும் பாக்குறேன். நான் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அங்க போயிட்டு நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டோட்டலா நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து நான் சொன்ன மாதிரியான விஷயமாக நீங்க செய்து வாருங்கள், இமீடியட்டாவே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். மத்தபடி இதை பொறுத்த வரைக்கும் வந்து வால்பேப்பராவோ, நம்ம மொபைல் வால்பேப்பராவோ, இல்ல லேப்டாப் வால்பேப்பராவோ வைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டனா, அது பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு ஹோலோகிராம் மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு இமீடியட்டா ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுது பாத்தீங்களா, உங்களுக்கு பிரெயின்ல வந்து கொஞ்சம் சுறுசுறுப்படையுது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும், எந்த அளவுக்கு மற்ற விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தெரியல. இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்ததுனாலதான் இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக அவரோட அதை அப்படியே வச்சிடலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். நீங்க ஈவன் வந்து அந்த போட்டோவோட மேல வந்து அதை ஒட்டாம அதை அப்படியே அந்த போட்டோவை வச்சுட்டு ஏதாவது ஒரு கவர்க்குள்ள சிப்ளாக் கவர்க்குள்ள போட்டுடுங்க, போட்டு அதை மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து அவங்களோட தலைகாணி கடையிலயோ பெட்லயோ வச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இதுக்கு புகுத்தி பாருங்கள், இனோவேட்டிவா இருக்கும். உங்களோட இமேஜினேஷன் போகிற அளவுக்கு நீங்க அதை என்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தாராளமான முறையில செய்யலாம். ரொம்ப வந்து ஆட் மெத்தட்ஸ் தான் இருந்தது, உங்களுக்கு டவுட் இருக்கு அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து கமெண்ட்ல கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், நான் கிளாரிஃபை பண்றது தயாரா இருக்கேன். பட் நான் இப்ப சொன்ன விஷயத்தையே திரும்பி நான் இதுக்கு செய்யலாமா அதுக்கு செய்யலாமா கேட்டா அந்த மாதிரியான நபர்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அது டைம் இருக்காது. புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சோ இப்ப இந்த விஷயம் தான், இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு இது புரிந்தது, எளிதாக இருந்ததுங்கிற விஷயத்தை சொல்லுங்க, நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். நம்ம அடுத்தது அந்த பணம் வருவதற்கு ஜாதகம் அல்லது போட்டோ மாதிரியான வேறு சில விஷயங்களை வைத்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த விஷயம் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்ப்போம் வெகு சீக்கிரத்திலே. நம்ம சிவாயன்.